சவுதி அரேபியாவில் இன்று செவ்வாய்க்கிழமை சவ்வால் மாதத்திற்கான தலைப்பிறை தென்படவில்லை. ஆகவே ரமலானை 30 பூர்த்தி செய்து கொண்டு வியாழக்கிழமை 13 தேதி அன்று ஈதுல் ஃபித்ர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் மே 17 தேதி சர்வதேச விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. மே 20 முதல் சவுதி அரேபியாவிற்கு வரும் அனைத்து வெளிநாட்டு பயணிகளுக்கும் 7 தனிமைப்படுத்துதல் கட்டாயமாகும். தடுப்பூசி பெற்றவர்களுக்கு தனிமைப்படுத்துதலில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியா உட்பட தடை விதிக்கப்பட்ட 20 இது பொருந்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து நேரடியாக சவுதி வர முடியாது. வேறு நாடுகளில் 14 தங்கிய பிறகுதான் சவுதி வர முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் பெட்ரோல் விலை சவுதி அரம்கோ வெளியிட்டுள்ளது. 91 பெட்ரோல் 2.08 ஹலாலா. அதே போல 95 பெட்ரோல் 2.23 ஹலாலா. இந்த விலை மாற்றமானது மே 11 தேதி முதல் ஜூன் 10 தேதி வரை என அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதியில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் தடுப்பூசி கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் பொது, தனியார் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உட்பட அனைத்து துறைகளில் பணிபுரியும் ஆண் மற்றும் பெண் ஊழியர்களுக்கு பாதுகாப்பாக தங்களது பணியிடங்களுக்கு திரும்ப வைரஸ் தடுப்பூசி கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் ஈத் நாட்களில் 20 மேல் ஒன்று கூடினால் அபராதம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈது சமயத்தில் ஒன்று கூடலில் அனுமதிக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை 20 மட்டுமே என்று சுகாதார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இதை மீறுபவர்கள் விதிமீறலுக்கு உட்படுத்தப்படுவார்கள். மேலும் பாதுகாப்பு அதிகாரிகள் விதிமுறை மீறியதற்காக அபராதம் விதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய நாணய மாற்று விகிதங்கள் என்ன என்று பார்க்கலாம். சவுதி ரியால் 1 இந்திய ரூபா மதிப்பில் 19.57. அதே போல் சவுதி ரியால் 1 இலங்கை ரூபா மதிப்பில் 52.39.